அடச்சே யாரான் சளிய சிந்தி வாயில போட்டுக்கிறான். சாப்பிட்டது இல்லாம அவன் ரியாக்ஷனை பாருங்களேன். அட சும்மா சொன்னங்க, அவன் வாயில போட்டது நொங்கு. காலையில எஞ்சி காலை கடனை கூட முடிக்காம நேரம் நொங்கு விட்டு கிளம்பிட்டேன். போற வழியில நேத்தி சாப்பிட்ட பிரியாணி உடனே வெளில வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றது, காட்டுல காலை கடனை முடிச்சிட்டு நொங்கு விட்டு இடத்துக்கு வந்துட்டோம். கடனை முடிக்கிற கேப்ல நம்ம பசங்க மரத்தையே முடிச்சு மலை மாதிரி நொங்க குமிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு நொங்க ஒரே வீட்டுல வெட்டி அப்படியே சீவி என் கையில கொடுத்தாங்க பாருங்க. அடிக்கிற வெயில இந்த நொங்க சாப்பிட போறோங்கிற சந்தோஷத்துல தலைகால புரியாம அப்படியே நொங்க போட்டு குத்தி குடஞ்சு வெறித்தனமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். சொல்ல வேணும், சும்மா அதே மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம சாப்பிட்டே இருக்கும் போது வெயில ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாத்தா அந்த வழியே வந்தாருங்க. நேர தாத்தா போயிட்டு, தாத்தா இவ்வளவு வெயில ஆடு மேய்க்கிறீங்க, கண்டிப்பா நொங்கு சாப்பிட்டுதான் சொல்லிட்டு. தாத்தாவும் நல்லா நொங்க சாப்பிட்டு, தம்பி இந்த நொங்க மூஞ்சில தேச்சு பாருப்பா, அப்படியே ஃபேர் லவ்லி போட்ட மாதிரி ஆயிடும் சொல்லிட்டாரு. நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா மூஞ்சி எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்ட கண்ட கிரீம் எல்லாம் போட்டு மூஞ்சி கெடுத்துக்காங்க. வெயில் ஓரடிச்சதுனால தொப்பியை செஞ்சு தலையில மாட்டிட்டு நேரம் கொஞ்ச நேரம் போருக்கு போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.